டயாஸ்போரா, இந்தியன் டயாஸ்போரா. ஸோ டயாஸ்போரா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் எவ்ரி இயர் மெயின்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் டயாஸ்போரா ரிலேட்டடாக பேப்பர் டூவில் ஐஆரில் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ ஐஆரில் மினிமம் 50 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். ஸோ அந்த 50 மார்க்ஸ் கொஸ்டினில் மினிமம் 10 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாஸ்போரா ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டயாஸ்போரா அட் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம டயாஸ்போரா வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் டயாஸ்போரா என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் இதுதான் வந்து கொஸ்டினாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இந்தியன் டயாஸ்போரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கண்டெக்ஸ்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த வீடியோ இஸ் ரிலேட்டட் டு யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் யூஎஸ்ஏ. ஸோ பொலிட்டிக்கலி, ஸோ பொலிட்டிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இந்தியன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன, ஒரு சங்க் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் இருக்காங்க. மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஸோ கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸோ யூஎஸ்ஏல வந்து பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது கமலா ஹாரிஸ். ஸோ கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ கமலா ஹாரிஸ் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ பிலாங்ஸ் டு இந்தியா அண்ட் ஆல்சோ ஷீ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு சில பேர் பர்மிளா ஜெயபால், ராகவ் கண்ணா, ராஜகிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் காங்கிரஸில் பவரில் இருக்கக்கூடிய எம்பிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜினாக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிஷி சுனக், 2022-24 ஸோ பிரிட்டிஷ் பிஎம்மாக வந்து இருந்தார். ஸோ அதுக்குதான் மீன்ஸ் அவர் வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26 இந்தியன் ஆரிஜின் எம்பிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் வந்து இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்க் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் போர்ச்சுகல் ஆண்டனியோ கோஸ்டா, ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின். ஸோ அவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில். ஸோ இவர் மீன்ஸ் ஈஸ் அன் ஆண்டனி இஸ் ஆண்டனியோ கோஸ்டா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அன் இந்தியன் ஆரிஜின். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு அண்ட் இந்தியன் ஆரிஜின் மேக்ஸ் த பவர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் குளோபல் என்னெல்லாம் குரூப்ஸ் என்னெல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸ் இந்தியா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி, இந்தியன் அமெரிக்கன் இம்பாக்ட் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலாக ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இந்தியா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது யூஎஸ்ல குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேல. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து யூகேல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து கோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டயாஸ்போராஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வெல் நோன் அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் சுந்தர் பிச்சை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ. ஸோ அவர் ஹீஸ் அ தமிழியன் அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ சத்யா நாதெல்லா, ஸோ மைக்ரோசாஃப்டோட சிஇஓவாக இருந்தார். ஸோ அதுக்கடுத்து அரவிந்த் கிருஷ்ணா, ஐபிஎம்மோட சிஇஓ. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே மேட் தேர் பொசிஷன்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பொசிஷன்ஸில் இருக்காங்க ஆஃப் அமெரிக்கன் கம்பெனிஸ், தோ தே ஆர் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின், ஓகேங்களா? ஸோ இந்தியன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் 15% ஆஃப் ஸ்டார்ட்அப்ஸ் அட் சிலிகான் வேலி பிலாங்ஸ் டு இந்தியன் ஆரிஜின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டபிள் அ நோட்டபிள் ரெப்ரசன்டேஷன், ஓகேங்களா? 65,000 பிஸ்னஸ் ரன் பை இந்தியன்ஸ் இன் யூகே, யுனைடெட் கிங்டம்ஸில் 65,000 பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக டபுள் ஆயிருக்கு when compared to household income of US, US people. So, இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மீடியா ரிப்போர்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னது ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு வென் கம்பேர்ட் டு அமெரிக்கன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் $125 billion US dollars வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் யூரோப்
இந்த ரெண்டு இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்ல இருந்து சேர்ந்து நமக்கு 125 பில்லியன் ரெமிட்டன்ஸ் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெமிட்டன்ஸாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 75% ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் க்ரௌடை வந்து நமக்கு தெரியப்படுத்துது. என்னன்னா they are not just going for a job and adavadhu enna mari job la irukanga abingiradha taandi avanga ellarume graduate ah irukanga abingiradhu vandhu pathinga appadina avangaloda level of knowledge vandhu namakku vandhu solludhu. So more almost 70% of indians vandhu paathi indian americans vandhu degree hold pannirukanga abingiradhu. Also american indian foundation abingira or foundation vandhu paathina run pandranga seringla. So idu ellame vandhu edhu இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எதுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் வைஸில் இந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இந்தியன் டயாஸ்போராஸ் வந்து இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப் அண்டு யூஎஸ்ஏல. பொலிட்டிக்கல் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த மாதிரி முக்கியமான ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என் வழக்கம் போல க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேலஞ்சஸ் என்னெல்லாம் சேலஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்டாலரன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஹேட் க்ரைம் இருக்கும். ஏன்னா சங்க் ஆஃப் பீப்புள் போய் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட நேட்டிவ் பீப்புளோட பவர்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் க்ரைமாக நம்ம மேலே மாறும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் க்ரைம் இன்டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ். இது எல்லாமே ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எஃப்பிஐ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் க்ரைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யாருக்கு அகெயின்ஸ்டா? ஏஷியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா, சவுத் ஏஷியன்ஸ் பர்டிகுலர்லி சவுத் ஏஷியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12% ஆஃப் கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க, அதிகமான சவுத் ஏஷியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்டிமைஸ் ஆகப்படுறாங்க யூஎஸ்ஏல நடக்கிற கிரைம்க்கு அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நம்ம பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நேம் சொன்னாலையுமே அங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, வெறும் விட்டுன்ற மாதிரி இருக்குது. பட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 crore people 30 lakhs to 40 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. பட் அந்த அளவு ரெப்ரசன்டேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விசா. ஸோ இன்டர்னல் டிவைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபால்ட். ஸோ இன்டர்னல் டிவைட்ஸ்னால் என்னது? காஸ்ட் டிவைட்ஸ். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் காஸ்டிசம் ஃபாலோ பண்ணாலையும் அதே ஃபாரின் போனாலே அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்க கிட்ட வந்து என்ன இல்லை, யூனிட்டி இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா சேம் குரூப்புக்குள்ளேயே ஒரு யூனிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச். நெக்ஸ்ட் விசா இமிக்ரேஷன் இஷ்யூ. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக H1B விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினை பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் விசா ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாச்சு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த H1B விசா இஷ்யூ வந்து சால்வ் ஆகலை. ஸோ விசா இஷ்யூ வந்து இன்னைக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ அண்ட் ஆல்சோ இந்தியா அண்ட் யூகே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் விசா இஷ்யூ இன்னுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா, 8% ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் லிவ் இன் பாவர்ட்டி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஸோ யூஎஸ்ஏ போயிட்டா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம், ஸோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. பட் அங்கே போய் இங்கேருந்து ப்ராப்பராக வே த்ரூ இல்லாமல் ஒரு மெக்கானிசம் இல்லாமல் போயிட்டு அங்கே போய் லோ லெவல் ஜாப்ஸில் பாவர்ட்டி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸ்க்கு அவங்களால ஸ்பெண்டிங் பண்ண முடியாமல் ஒரு பாவர்ட்டி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு அங்கேயே அங்கேருந்து வெளியும் வராமல் அங்கேயே இருந்து டெவலப்பும் ஆக முடியாமல் அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் லிவிங் பாவர்ட்டி. பியூ ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. 14% ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் யூஎஸ் யூ இன் இந்தியன் யூகே லிவிங் அதாவது 14% ஆஃப் இந்தியன்ஸ் இன் யூகே லிவிங் ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அப்சல்யூட். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம பாவர்ட்டியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. எனிவே பாவர்ட்டி இஸ் பாவர்ட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்ரஸ் பண்ணி ஆகக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் லோ ஸ்கில்டு ஜாப்ஸ் அண்ட் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன். நான் சொன்னேன் இது ரெண்டுத்துக்குமே ரீசன் என்னது, இதுதான். ஸோ அந்த பாவர்ட்டிங்கிற ரீசன் என்ன, பாவர்ட்டியில் வாழ்றதுக்குள்ள ரீசன் என்னது, இங்கேருந்து என்ன வேலை கிடைச்சாலையும் போயிடலாம், என்ன வேலை கிடைச்சாலையும் வெளிநாட்டில் கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் அந்த பாவர்ட்டி ட்ராப்பில் மாட்டிக்கிற மக்கள் வந்து அதிகம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க லோ ஸ்கில்டு லேபர்ஸ் அண்ட் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன். எந்த கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு போய் அங்கே போய் அந்த பாவர்ட்டி ட்ராப்பில் மாட்டிக்கிறது. அடுத்து
டெரரிசம் அண்ட் ஹேட் கிரைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்டிமைசேஷன் ஒரு கான்செப்ட். ஸோ என்னன்னா இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விக்டிமைஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக, ஏதோ எந்த ஒரு கிரைம் நடந்தாலையுமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸை விக்டிமைஸ் பண்ணுறது. ஸோ டெரரிசம், டெரரிசம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேலஞ்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், டயாஸ்போரா பொறுத்தவரையும் ஒரே ஒரு காமன் சொல்யூஷன் தான். இந்தியன் டயாஸ்போரா அப்படின்னு சொல்லி பொறுத்தவரையும் ஒரே ஒரு காமன் சொல்யூஷன் தான். இந்தியாவிலிருந்து யார் எந்த கண்ட்ரிக்கு போனாலே ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸை வந்து இந்தியா மெயின்டைன் பண்ணணும். பை கிரியேட்டிங் அ டேட்டா பேஸ் யாருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலையும் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராப்பர் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட்டிங் அ டேட்டா பேஸ், ஸோ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். டயாஸ்போராஸை கரெக்டாக நம்ம வந்து மீடியேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் பாலிசியை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ பரவசி பாரதி திவாஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, பட் இதெல்லாமே ஹை லெவலில் இருக்கிற பீப்புள்ஸ், மைனாரிட்டி பீப்புள்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணதை தாண்டி எல்லா டயாஸ்போராஸையும் சேஃப்கார்ட் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பரவசி பாரதி திவாஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ நோ இந்தியா ப்ரோக்ராம், ஸ்வதேஷ் தர்சன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாஸ்போரஸை அட்ரஸ் பண்ணுறது தான், அட்ரஸ் பண்ணுற மெக்கானிசம் தான். பட் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும், இப்போ வரையும் அது அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆக்சுவலாக எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, டயாஸ்போரா இஸ் அன் லோக்கல், டயாஸ்போரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லோக்கல் பிகமிங் குளோபல். ஸோ ஆக்சுவலாக லோக்கல் பீப்புள் அவனா அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகம் பூரா இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லோக்கலை குளோபலாக ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டயாஸ்போரா அப்படிங்கிற வார்த்தை என்னது அப்படிங்கிற குரூப் என்ன பண்ணுறாங்க, லோக்கலாக இருக்கிற பீப்புளை குளோபலாக ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே பார்க்குற ஒரு ஃபாரின் இருக்கிற ஒரு இந்தியனை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக இந்தியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரும், டயாஸ்போரா இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லோக்கல் பிகமிங் குளோபல் பட் ஸ்டில் பீங் வோக்கல் ஃபார் த லோக்கல். எதுக்காக, அதாவது அப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஃபார் த லோக்கலாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் டீல், இந்தியா யூஎஸ் நியூக்ளியர் டீலில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஆக்டராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டயாஸ்போராஸ் தான். ஸோ 1-2-3 நியூக்ளியர் டீல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் யார் அப்படின்னா இந்தியன் டயாஸ்போராஸ் தான். ஸோ அங்கே இருக்கிற இந்தியன் டயாஸ்போராஸ் கொடுத்த சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் டீலே சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாலிசி ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் டீல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு அங்கே இருக்கிற டயாஸ்போராஸ் இருக்காங்க. அப்போ அந்த டயாஸ்போரா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாஸ்போரா இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லோக்கல் பிகமிங் குளோபல் ஸ்டில் பீயிங் வோக்கல் ஃபார் த லோக்கல் எமர்ஜிங் வாய்ஸ் இன் குளோபல் வில்லேஜ். ஸோ எமர்ஜிங் வாய்ஸ் இன் குளோபல் வில்லேஜ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கோட் மாதிரி சொல்லி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். Okay, thank you.